இன்று உலக அமைதி தினம், உலக சமாதான தினம் என்று கொண்டாடப்பட்டாலும் கூட உலகத்திலே அமைதி சமாதான சகவாழ்வு உலக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இன்று இன வன்முறைகள் மத வன்முறைகள் உலகெங்கிலுமே வெடித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே அமைதியை தேடி எப்படி நாங்கள் செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். இந்த சமாதானம் முக்கியமாக பாடசாலை மட்டத்திலே இந்த சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும். கிராம மட்டங்களிலும் புரிந்துணர்வு அடிப்படையிலே இந்த சமாதானத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த சமாதானம் சகவாழ்வு அமைதியான முறையில் நாங்கள் இந்த நாட்டை கொண்டு சென்றால்தான் நிச்சயமாக நாடும் ஒரு நல்ல நாடாக இருக்க முடியும். நாங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று உலக கிண்ண கோப்பையை கொண்டு வந்திருக்கின்றோம், ஆசிய கிண்ண கோப்பையை கொண்டு வந்திருக்கின்றோம், பல நாடுகளுக்கு சென்று பல கிண்ணங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை நாங்கள் சமாதான கிண்ணத்தை அமைதி கிண்ணத்தை நாட்டுக்கு கொண்டு வரவில்லை. ஏனென்று சொன்னால் உலகத்திலேயே மிகவும் அமைதி இல்லாத சமாதானம் இல்லாத நாடாக இலங்கை பேர் போயிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் அந்த கிண்ணத்தை யார் கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதும் எப்போது கொண்டு வருவார்கள் என்றதும் விடைகாண முடியாத ஒரு பொருளாகத்தான் இருக்கின்றது. முக்கியமாக கடும் போக்காளர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த மத வன்முறைகளும் இன வன்முறைகளும் வெடிக்கின்றன. இது இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இந்த கடும் போக்காளர்கள் முரண்பட்ட கருத்துக்கள், பல்வேறுபட்ட கொள்கைகள், பல்வேறுபட்ட ஆதிக்கங்களால் தான் இந்த சமாதானமே அற்றுப்போயிருக்கின்றது. உண்மையில் இலங்கை ஒரு நாள் சகல இனங்களும் நல்லிணக்கத்தோடு அமைதியான சுகமான சகவாழ்வை நாடி நிற்கின்றது. இந்த நாட்டில் எல்லோரும் வாழக்கூடிய நாளென்று நாடு என்று என்றைக்கு இந்த கிண்ணத்தை சுவீகரிக்கின்றதோ அன்றுதான் உலகத்திலேயே சமாதானம் இல்லை.